முத்து படத்தினுடைய பாட்டு கம்போசிங்காக நாங்கள் கேரளா போனோம். கேரளத்தில் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் தங்கி இருந்தோம். ஒரு அறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, இன்னொரு அறையில் ரகுமான், இன்னொரு அறையில் நான், ஓர் அறையில் கே எஸ் ரவிக்குமார். இரவெல்லாம் ரகுமான் பாட்டு மிட்டமைத்துக் கொண்டிருப்பார். நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். ரஜினியும் நானும் அரசியல் பேசுவோம், ஆன்மீகம் பேசுவோம், காதல் பேசுவோம், சமூகம் பேசுவோம், தத்துவம் பேசுவோம், கலை பேசுவோம். அப்படி பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுவதையும் வென்று முடித்தவர். நாளை காலை சூரிய உதயம் வருகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. படைத்தலைவரை அழைத்தார். அழைத்து விட்டு சொன்னார், என்னை ஒரு சவப்பெட்டியில் வைத்து தாய்நாட்டுக்கு சுமந்து செல்லுங்கள். அப்படி சுமந்து செல்கிற போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஏன் மன்னா, ஏன் அப்படி, ஏன் இந்த விபரீத ஆசை என்று படைத்தலைவர் கேட்டார். அலெக்சாண்டர் சொன்னான், இந்த உலகம் முழுவதையும் வென்று முடித்து விட்டு இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும் போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னான் அலெக்சாண்டர். இதோ நீங்கள் கைதட்டியதை போலவே ரஜினி கைதட்டினார். இதை பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். அலெக்சாண்டர் கதையை பாட்டுக்குள் வைக்க வேண்டாம், அலெக்சாண்டர் சொன்ன தத்துவத்தின் சாரத்தை பாட்டுக்குள் வைக்கிறேன் என்று சொன்னேன். மலர் ரகுமானுக்கு சொன்னேன், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது என்று சொன்னேன். இந்த தத்துவத்தை நான் சொல்லுகிற பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கைதட்டுவார்கள் என்று சொன்னேன். இதோ கைதட்டி கொண்டிருக்கிறீர்கள். ரவிவர்மன் எழுதாத கலையோன்னு ஒரு பாட்டு, அதில் காதலன் காதலிட்ட சொல்றான், பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் எழுதியிருந்த, எல்லாம் ரசித்தார்கள். ஆனால் எதிரிகள் புத்திசாலிகள், அவர்கள் என்னை கேட்டார்கள், என்ன பாட்டு எழுதியிருக்கிறது வைரமுத்து, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன பிழை கேட்டேன். சொன்னார்கள், பூமாலையே உன்னை மணப்பேன் முதல் இரவில் பாட்டு, புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் என்று எழுதியிருக்கிறீர்கள். முதல் இரவில் புதுச்சேலை கசங்காமல் அணைப்பதெல்லாம் ஒரு அணைப்பான்னு கேட்டான். ரொம்ப விவரமான கேள்வி, விவகாரமான கேள்வி. உண்மையிலேயே நான் தப்புதான் செய்திருந்தேன். ஆனால் இவரை எப்படி சமாளிப்பது? நல்ல வேளை தமிழ் கை கொடுத்தது. சொன்னேன், விவரம் இல்லாமல் பேசுகிறீர்கள், பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் புடவைக்கு விடுமுறை என்று அர்த்தம். எனக்கு எல்லா பாட்டுக்கும் வந்த சோதனை எல்லாம் இயக்குநர்களையும் இசையமைப்பாளர்களையும் ரொம்ப தழுவி தழுவி சமாளித்து வந்தது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு பெரிய சாதனை என்று நினைக்கிறேன். மொழி அல்ல, இவர்களை சமாளித்துதான் சாதனை. ஒரு பாட்டு, தன்னனா தானன்னா தானேனா தரதானேனா, இப்படி ஒரு பாட்டு நான் இந்த முதல் வரியில் வச்சேன். நீ தான் நிலா, உன்னை தொட்டவன் நான் தான், நிலாவை தொட்டவன் ஆம்ஸ்டாங் என்று பொய் சொல்கிறான். இதை கொண்டு வந்து வச்சேன் பாட்டுல, சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா. ரகுமானுக்கு இந்த வரி மேல சந்தேகம். அவர் சொன்னார், சார் நான் ரொம்ப மென்மையா மெட்டு போட்டிருக்கேன், தானேன்னா. இந்த மென்மையான மெட்டுல நீங்க ஸ்ட்ராங்கா வார்த்தை போட்டிருக்கீங்க, ரொம்ப கல்லு மாதிரி இடிக்குது, இடிக்கிற மாதிரி வார்த்தை இருக்கு. நீங்க மென்மையாக ஒரு மலரின் மலரை போல், ஒரு கொடியின் தளிரை போல் மென்மையாக வல்லவா வார்த்தை போட்டிருக்க வேண்டும், ஆம்ஸ்ட்ராங்கா இடிக்குதுன்னாரு. நான் சொன்னேன், ரகுமான் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இந்த ஆம்ஸ்ட்ராங்காங்கிற வார்த்தை தான் புதுசு இதுல, இல்லைன்னா மானே தேனே நிலவே குயிலே மயிலே அவளே இவளே சனியனே இப்படிதான் வரும் பாட்டு, இது வரக்கூடாது. இந்த ஆம்ஸ்ட்ராங் திரும்பி பார்ப்பான், எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, நீங்க மாத்திரம் நல்லது. அப்ப சொன்னேன், பாடகர் பாடுகிற போது இதை இடிக்கிறது என்று சொன்னால் நான் மாற்றி கொடுக்கிறேன், பாடகர் இதை மென்மையாக பாடிவிட்டால் விட்டு விடுவோமா என்று கேட்டேன். சரி விட்டு விடலாம், வரட்டும், ஹரிஹரன் வரட்டும், காத்திருப்போம். என் தமிழை காப்பாற்ற வேண்டியவர் வானத்தில் வந்து கொண்டிருந்தார். பம்பாயில் இருந்து வந்து இறங்கினார், குடுமையை முடிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தார். வந்த உடனே, என்ன சார் பாட்டு? நான் சொல்ல சொல்ல பாடகர்கள் எழுதி கொள்வார்கள். முதல்வர் என்ன சார், சந்திரனை சந்திரனை
தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா சார், பியூட்டிஃபுல் ஆம்ஸ்ட்ராங்கா, இதுதான் சார் வைரமுத்து சார் அப்படின்னாரு. நான் திருப்பி ரகுமான ஒரு பார்வை பார்த்தேன், பாதி ஜெயிச்சாச்சு. இத பாடுங்க. அந்த ஆளு கல்லையே கனியாக்கி விடுகிற பாடகன் ஹரிஹரன். சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ராங்க லைட் ஆகிட்டாரு. கல்லாக இருந்த வார்த்தையை கனியாக ஆக்கி விட்டால் ஒரு பாடகன். கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் வாலியவர்கள் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். கே பாலச்சந்தர் ரொம்ப சாதாரணமா வரிகளை ஓகே பண்ணிட மாட்டாரு. சிந்து பைரவி எழுதியிருக்கேன், அவருக்கு டூயட் எழுதியிருக்கேன், ஜாதி மல்லி எழுதியிருக்கேன், நூற்றுக்கணக்கான பாட்டு எழுதியிருக்கேன். ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். வாலி ஒண்ணு சொன்னார், பாலச்சந்தர் வரிகளை ஒத்துக்க மாட்டாரு. நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன், ஆஹா பிரமாதம் சொன்னாரு. ஆனா சொன்னாரு, இந்த பல்லவிக்கு இணையாக சரணம் இல்லை பாத்தீங்களா, இந்த இரண்டாவது சரணம் அதை மாத்துக்கன்னாரு. அதை மாத்தி கொடுத்தேன். இப்ப இந்த சரணத்துக்கு இணையாக முதல் சரணம் இல்லை பாத்தீங்களா, அதை மாத்துக்கன்னாரு. அதையும் மாத்தினேன். இப்ப ரெண்டு சரணமும் பிரமாதமா இருக்கு சார். பல்லவி அதுக்கு ஈக்குவலா இல்ல, பல்லவியை மாத்துக்கினாரு. அப்ப வாலி சொன்னாரா, ஏங்கானோ மேல பிள்ளையார சூழி போட்டிருக்கேன், அதையாவது வச்சுக்கலாமா வேணாமா? வாலி சொன்னது, இவர்களை தாண்டி வருகிற விஷயம் இருக்கிறது அல்லவா, இந்த தாண்டி வருகிற விஷயம் தான் மிக முக்கியமானது. நான் ஒரு பாட்டு வைத்திருந்தேன், 12 ஆண்டுகளாக ஒரு பாட்டு எழுதி வைத்திருந்தேன். எம் எஸ் விஸ்வநாதனுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. சங்கர் கணேஷுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. ஷியாமுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. அம்சலேகாவுக்கு கொடுத்தேன், திரும்பி வந்தது. வட இந்திய இசைப்பட கொடுத்தேன், அந்த பாட்டு திரும்பி வந்தது. 12 ஆண்டுகளாக ஒரு பாட்டை இது எப்படியாவது இசையமைத்து விட வேண்டும் என்று பையிலே வைத்திருந்தேன், கிடைக்கல. ஒரு நாள் சுரேஷ் மேனன் அவர் என்ன பண்ணார், புதிய முகமுற படத்துக்கு இலங்கைக்கு போனோம், அவசரமா பாட்டு வேணும் சொன்னார். உடனே அவசரமா பாட்டு வேணுங்கிறதுக்காக அந்த பாட்டு எடுத்து கொடுத்தேன் ரகுமான். 10 நிமிடத்தில் இசையமைத்தார். நான் எழுதி கொடுத்து ரகுமான் இசையமைத்த ஒரே பாட்டு 10 நிமிடத்தில் இசையமைத்தார். அந்த பாட்டு தான் கண்ணுக்கு மைய அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு என்கிற பாட்டு. இந்த பாட்டு தான். இப்படி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள், நூற்றுக்கணக்கான தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாரதி ராஜா ஒரு நாள் உடனே புறப்பட்டு வாங்க, கிழக்கு சென்னையில் ஷூட்டிங் இருக்கேன், ஒரு பாட்டு அவசரம், ரயில பிடிச்சு போறேன். கொடைக்கானல் ரோட்டில் இறங்கினேன், கார் வந்தது. ஒத்தலக்குண்டில் தங்கினோம், குளித்தோம், சாப்பிட உட்கார்ந்தோம் அந்த ஹோட்டல் டைனிங் ஹால்ல. என்ன சிச்சுவேஷன் கேட்டேன். ஒரு கல்யாணம் ஆகிட்டு போற தங்கச்சி, தங்கச்சி மேல உயிர் அவருக்கு. அந்த தங்கச்சி பிரிந்து போகிற போது அண்ணன் படுகிற துயரமும் தங்கை படுகிற துயரமும் தான் பாட்டு, இன்னொரு பாசமலர் மாதிரி அப்படின்னாரு. சரி எழுதலாம். அப்ப ரெண்டு பேர் வந்தாங்க, ஒருத்தர் நெப்போலியன், ஒருத்தர் விஜயகுமார். மேக்கப்போட வந்தாங்க, மீசையோட. இந்த ரெண்டு பேர் யார் யாருன்னு கேட்டேன். இவர் ரெண்டு பேரும் மைத்துனர்கள். விஜயகுமார் தங்கச்சி தான் ராதிகா. ராதிகாவை திருமணம் செய்து கொண்டு போவர் நெப்போலியன். இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் கேட்டேன். விஜயகுமார் நல்லவர், நெப்போலியன் கெட்டவர். மீசையை உத்து பார்த்தேன். விஜயகுமார் மீசை நல்ல மீசையாகவும், நெப்போலியன் மீசை கொஞ்சம் கொடூர மீசையாகவும் தெரிந்தது. அவ்வளவுதான், அங்கேயே பாட்டு பிறந்தது. தங்கச்சி பாடுறா, அண்ணே போய் வரவா, அழுது போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில்வால் மீச கொண்ட அண்ணே ஒன்ன விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா. உடல்நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் மொழியை பேணிக் கொள்ளுங்கள், உங்கள் சேமிப்பை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தாய்நாடு.